Taxonomy. Taxonomy na identification, nomenclature அப்புறம் classification. Identification na ஒரு species உடைய name என்ன, இது எந்த species னு identify பண்றது. ஒரு species identify பண்ணதுக்கு அப்புறம் next வந்து அதுக்கு naming பண்ணுவாங்க. அதுக்கு பேர் எப்படி binomial nomenclature method மூலமா naming பண்ணுவாங்க. At last finally வந்து அந்த species வந்து classify பண்ணுவாங்க. எந்த group இந்த species எந்த group இருக்கு சேர்ந்து இருக்குன்னு. So இதான் taxonomyன்றது. Taxonomic categories னா என்ன? Taxonomic categories வந்து basically ஒரு level அப்படி இல்லைன்னா ஒரு rank, ஒரு categoryனா ஒரு level இல்ல ஒரு rank. அந்த ஒவ்வொரு லெவல்ல வச்சு ஆர்கானிசம்ஸை வந்து கிளாசிஃபை பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்செக்ட்ஸ், இன்செக்ட்ஸ்க்கு வந்து 3 pair ஆஃப் ஜாயிண்டட் லெக்ஸ் இருக்கு, அதுவும் ஒரு லெவல் தான். ஸோ இதெல்லாம் ஒரு ரேங்க், இதெல்லாம் ஒரு கேட்டகரி. ஸோ பேசிக் கேட்டகரிக்கு வந்து பேசிக்கலி லெவல் ஆர் ரேங்க்னுவாங்க. டெக்னிக்கலி வந்து இது ஒரு டாக்ஸான் அப்படின்ற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. டாக்ஸான்ன்றது அதுவும் ஒரு லெவல், கிளாசிஃபிகேஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு லெவல் இல்ல ரேங்க். டாக்ஸான் இஸ் அ group of similar genetically related individuals. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்பீஷீஸ் இருக்கு, ஸ்பீஷீஸ்ல வந்து க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்கானிசம்ஸ் இருக்கு, இதுவும் ஒன் ஆஃப் த ஒரு டாக்ஸான், இதுவும் ஒரு லெவல் தான். ஏன்னா இதை வச்சு ஒரு கிளாசிஃபை நம்ம பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. குரூப் குரூப் வந்து குரூப் டினோட்ஸ் டு கேட்டகரி, கேட்டகரின்றது ஒரு ரேங்க் இல்லைன்னா டாக்ஸான், இது எல்லாமே ஒரு லெவல் தான். ஸோ இந்த ரேங்க் டாக்ஸான்ன்றது கிளாசிஃபை பண்றதுக்கான ஒரு யூனிட். ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஈஸியா கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ இந்த ரேங்க் டாக்ஸான்ன்ற ஒரு டேர்மை யூஸ் பண்றோம். இப்போ டாக்ஸானமிக் ஹியரார்ச்சி, டோட்டல் டாக்ஸானமிக் கேட்டகரி வந்து டாக்ஸானமிக் ஹியரார்ச்சியோடைய ஒரு ஒன் ஆஃப் த பார்ட் தான் டாக்ஸானமிக் கேட்டகரி. ஸோ எல்லா கேட்டகரியும் சேர்ந்து ஓவரால் த கேட்டகரி தான் டாக்ஸானமிக் ஹியரார்ச்சி அப்படின்னு சொல்றாங்க. இந்த டாக்ஸானமிக் ஹியரார்ச்சியில ஸ்பீஷீஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம் ஆர் டிவிஷன், கிங்டம், இது எல்லாமே ஒவ்வொரு ரேங்க், ஒவ்வொரு கேட்டகரி. இதை வச்சு ஆர்கானிசம்ஸை வந்து கிளாசிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. ஸ்பீஷீஸ்ல வந்து மோர் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்கானிசம்ஸ் இருக்கும். ஸ்பீஷீஸ்ல இருந்து கிங்டம் மேல போக 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 காம்ப்ளெக்சிட்டி அதிகமாகிட்டே போகும், க்ளோஸ்லி ரிலேட்டட் கேரக்டர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். டாக்ஸானமிக்கும் சிஸ்டமேட்டிக்ஸ்க்கும் இருக்கக்கூடிய சிம்பிள் டிஃபரன்ஸ் என்னன்னா, டாக்ஸானமின்றது ஒரு ஆர்கானிசம், ஃபர்ஸ்ட் அதை ஐடென்டிஃபை பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து அதுக்கு நேமிங் வைக்கணும், ஃபைனலா தான் அதை கிளாசிஃபை பண்ணுவாங்க. பட் சிஸ்டமேட்டிக்ஸ் என்னன்னா, டாக்ஸானமி பிளஸ் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப். ஒரு ஆர்கானிசம் இருக்கு, ஃபர்ஸ்ட் அந்த ஆர்கானிசம் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ணணும், நெக்ஸ்ட் அந்த ஆர்கானிசம்க்கு நேமிங் பண்ணணும், பைனாமியல் நாமன்கிளேச்சர் மூலமாகவோ அதர் வேஸ்ல வந்து அதுக்கு நேமிங் பண்ணதுக்கு அப்புறம் அதை இந்த ஸ்பீஷீஸ் வந்து இந்த குரூப்ல இருக்கு அப்படின்ட்டு கிளாசிஃபை பண்ணதுக்கு அப்புறம் எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை வந்து ஃபைண்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் சிஸ்டமேட்டிக்ஸ்க்கும் டாக்ஸானமிக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃபரன்ஸ். ஸ்பீஷீஸ் வந்து group of closely related organisms. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேரக்டர்ஸ் வந்து சிமிலரா இருக்கும், எக்ஸ்டர்னல் ஃபீச்சர் சிமிலரா இருக்கும், மார்ஃபாலஜி சிமிலரா இருக்கும், அதுக்கப்புறம் இந்த ஸ்பீஷீஸ்க்குள்ளதான் ரீப்ரொடக்ஷனும் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டைகர் ஒரு ஸ்பீஷீஸ், லியோபார்ட் ஒரு ஸ்பீஷீஸ், லயன் ஒரு ஸ்பீஷீஸ். ஸோ இதெல்லாம் குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்கானிசம்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஜீனஸ் வந்து ஒரு குரூப் ஆஃப் சிமிலர் ஸ்பீஷீஸ். இப்போ டைகர் ஒரு ஸ்பீஷீஸ், லயன் ஒரு ஸ்பீஷீஸ், லியோபார்ட் ஒரு ஸ்பீஷீஸ். ஸோ இந்த 3 ஸ்பீஷீஸும் சேர்ந்து ஒரு ஜீனஸ்ன்ற ஒரு குரூப்புக்குள்ள கம்பைன் ஆகி இருக்கிறதுனால ஸோ ஜீனஸ் இஸ் அ குரூப் ஆஃப் சிமிலர் ஸ்பீஷீஸ். நெக்ஸ்ட் வந்து ஃபேமிலி வந்து குரூப் ஆஃப் சிமிலர் ஜெனரா. த ஜீனஸ் உடைய காம்பினேஷன் தான் ஒரு ஃபேமிலி. ஃபார் எக்ஸாம்பிள் கேட் ஃபேமிலின்னு ஒன்று இருக்கு, டாக் ஃபேமிலின்னு ஒன்று இருக்கு. ஸோ கேட் ஃபேமிலியில கேட்டு, வைல்டு கேட் இருக்கு, டொமஸ்டிக் கேட் இருக்கு, லயன் இருக்கு, டைகர் இருக்கு, லியோபார்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே கேட் ஃபேமிலி. இந்த கேட் ஃபேமிலியில கேட்க்கு ஒரு ஜீனஸ், லயன் டைகர் இதுக்கு ஒரு ஜீனஸ். ஸோ இந்த எல்லா ஜீனஸ் உடைய காம்பினேஷன் சேர்ந்து இது ஒரு கேட் ஃபேமிலியா பிரிச்சு வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஆர்டர். ஆர்டர் இஸ் அ குரூப் ஆஃப் சிமிலர் ஃபேமிலி. ஆர்டர்ன்றது ஃபேமிலியோட இருக்கிற ஃபேமிலியோட காம்பினேஷனா ஒரு ஆர்டரா கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து கார்னிவோரா. கார்னிவோரான்றது ஃபிளஷ் ஈட்டிங் அனிமல்ஸ். ஸோ இதுல வந்து ஃபெலிடே கார்னிவோர் டீத் உள்ள அனிமல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபெலிடே, கேனிடே. ஃபெலிடே வந்து கேட் ஃபேமிலி, கேனிடே வந்து டாக் ஃபேமிலி. இந்த ரெண்டு ஃபேமிலியையும் சேர்த்து கார்னிவோரா அப்படின்ற ஒரு ஆர்டர்ல கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கிளாஸ். கிளாஸ் வந்து குரூப் ஆஃப் சிமிலர் ஆர்டர்ஸ். ஆர்டர் இருக்கிற நிறைய ஆர்டர்ஸ் உடைய காம்பினேஷன் வந்து ஒரு கிளாஸ். எக்ஸாம்பிள் வந்து மேமலியா. மேமலியான்ற கிளாஸஸ் வந்து எந்தெந்த ஆர்டரை கம்பைன் பண்ணியிருக்குன்னா கார்னிவோரா, பிரைமேட்டா, ஸோ இதெல்லாம் கம்பைன் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து டிவிஷன் ஃபைலம். டிவிஷன் ஃபைலம். ஃபைலம்ன்ற கேட்டகரி, ஃபைலம் இஸ் யூஸ் ஃபார் அனிமல்ஸ். டிவிஷன் வந்து பிளான்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஃபைலம்ன்றது குரூப் ஆஃப் சிமிலர் கிளாஸஸ். எக்ஸாம்பிள் வந்து கார்டேட்டான்ற ஒரு ஃபைலம் இருக்கு. அந்த கார்டேட்டான்ற ஃபைலம்குள்ள மேமலியான்ற ஒரு கிளாஸ் இருக்கு, ஏவ்ஸ்ன்ற கிளாஸ் இருக்கு, ரெப்டீலியான்ற கிளாஸ் இருக்கு, ஆம்பிபியான்ற கிளாஸஸ் இருக்கு, ஃபிஷஸ்ன்ற கிளாஸ் இருக்கு. மேமலியால பிரைமேட்டா உள்ள வந்தது கார்னிவோரா. ஏவ்ஸ் வந்து பேர்ட்ஸ். பேர்ட்ஸ் எல்லாம் ஒரு கிளாஸா பிரிச்சிருக்காங்க. ரெப்டீலியா, ஆம்பிபியன்ஸ், ஃபிஷஸ். நெக்ஸ்ட் வந்து கிங்டம். கிங்டம் வந்து பிளான்ட் அனிமல் கிங்டம் இருக்கு. இந்த கிங்டம், அனிமல் கிங்டம்ல ஃபைலமா டிவைட் பண்ணியிருக்காங்க. கார்டேட்டா, எக்கினோடெர்மேட்டா, ஹெமிகார்டேட்டா, ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். டாக்சானமிக் எய்ட்ஸ். டாக்சானமிக் எய்ட்ஸ்ன்றது ஒரு ஆர்கனிசமுடைய டீடைல்ஸ், அதை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு எது எதெல்லாம் யூஸ் ஆகுதோ அதெல்லாம் டாக்சானமிக் எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பொட்டானிக்கல் கார்டன். பொட்டானிக்கல் கார்டன்ல வந்து வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து நிறைய, ஏகப்பட்ட வெரைட்டி, நிறைய ஸ்பீஷிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் வந்து அங்கே வந்து க்ரோ ஆகும். எக்ஸாம்பிள் வந்து ராயல் பொட்டானிக்கல் கார்டன் யூகேல இருக்கு. ஸோ அங்கே போனால் நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸை பார்க்கலாம். டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், ஹெர்ப்ஸ், ஷர்ப், அந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ், அதுலேயே இருக்கக்கூடிய வெரைட்டிஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸை பார்க்கலாம். ஜூன்றது வைல்டு அனிமல்ஸுடைய ஒரு என்க்ளோஸ்டு பிளேஸ். அதனுடைய ஹேபிட்டட், அது வந்து ஃபாரஸ்ட்ல எப்படி எந்தெந்த ஹேபிட்டட்ல இருக்குமோ சேம் டைப் ஆஃப் ஹேபிட்டட் வந்து அதனுடைய வாழ்வாதாரம் வந்து இங்க ஜூலையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து எதுக்கு இன்னொரு யூஸ்ஃபுல், எதுக்குன்னா ஒரு ஸ்பீஷிஸ் வந்து அழியிற நிலைமையில இருக்கு அப்படின்னா இந்த ஜூல வந்து பாதுகாக்கலாம். ஸோ வந்து ஜூ அதுக்கு யூஸ் ஆகுது. மியூசியம். மியூசியம் வந்து ஒரு ஸ்பெசிமன், அதாவது ஒரு மாதிரி இருக்குன்னா அந்த மாதிரியை வந்து பிளான்ட் ஸ்பெசிமனோ அனிமல் ஸ்பெசிமனோ எதுவாக இருந்தாலும் அதை ட்ரை பண்ணி மியூசியமில் வச்சு ப்ரிசர்வ் பண்ணலாம். ஸோ வந்து அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிக்கிறவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்செக்ட்ஸாக இருக்குன்னா அதை ட்ரை பண்ணி பின் பண்ணியிருப்பாங்க. ஸ்கெலிட்டன்ஸ் இருக்கும் மியூசியமில். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹெர்பேரியம். ஹெர்பேரியம் வந்து ஒரு ஷீட்டில் வந்து ப்ரெஸ்டு பிளான்ட் ஸ்பெசிமென்ஸ், பிளான்ட்டை வந்து ட்ரை பண்ணி இந்த ஹெர்பேரியம் ஷீட்டில் வந்து மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. இது எதுக்கு யூஸ்னா, இப்போ வந்து ஒரு ஹெர்பேரியம்குள்ள போறோம், அங்க ஒரு ஹெர்பேரியம் ஷீட் எடுத்து பாக்குறோம்னா ஒரு பிளான்ட் இருக்குன்னா அந்த பிளான்ட்டுடைய மொத்த டீடைல்ஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அதோடைய பேர் என்ன, லோக்கல் நேமும் சரி சயின்டிஃபிக் நேமும் இருக்கும், லொக்கேஷன், அது எந்த இடத்துல இருந்து அதை எடுத்தாங்க, ஹேபிட்டட், அது வந்து எங்க வாழும், நெக்ஸ்ட் வந்து இது எப்போ வந்து இந்த ஸ்பீஷிஸ் இந்த பிளான்ட்டை வந்து கண்டுபிடிச்சாங்க, அப்புறம் வந்து யாரு வந்து இதை கலெக்ட் பண்ணாங்க, ஸோ இந்த டீடைல்ஸ்லாம் இருக்கும். கீ. கீன்றது a set of alternate statement or contrasting characters. For example, ஒரு ஆர்கானிசமா ஃபைண்ட் பண்ணோம். அந்த ஆர்கானிசம் ஃபைண்ட் பண்றதுக்கு இதுல கீ எப்படி யூஸ் ஆகுதுன்னா, ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஒன்னோட ஒன்று கான்ட்ராஸ்டா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து யூனிசெல்லுலர் ஆர்கானிசம்னு கொடுத்துருக்காங்க, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து மல்டி செல்லுலர் ஆர்கானிசம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கான்ட்ராஸ்டிங்காக இருக்கு. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டை சேர்த்து கப்லெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த சிங்கிள் ஸ்டேட்மெண்ட், ஸோ ஸ்டேட்மெண்ட் ஒன் வந்து யூனிசெல்லாருன்னு இருக்கு, ஸ்டேட்மெண்ட் டூ வந்து மல்டி செல்லாருன்னு இருக்கு. ஸோ இது சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டுக்கு பேர் வந்து இண்டிவிஜுவல் ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்டு லெட். ஸோ ஒரு ஆர்கானிசமை கண்டுபிடிக்கணும்னா ஸ்டேட்மெண்ட் ஒன் யூனிசெல்லார், ஸ்டேட்மெண்ட் டூ மல்டி செல்லார் இருக்குன்னா ஒன்றை மட்டும்தான் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ ஒன் இஸ் யூனிசெல்லார், ஸோ அதை எடுத்துக்கிட்டு தேவையில்லாததை ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஸோ கீழே வந்து இஸ் அ செட் ஆஃப் அல்டர்னேட் ஸ்டேட்மெண்ட் ஆர் கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ், ஒன்று வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவோம், இன்னொன்று மட்டும்தான் ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம எடுத்துக்குவோம். நெக்ஸ்ட் வந்து மோனோகிராஃப். மோனோகிராஃப் இஸ் அ சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் ஒன் டாக்ஸான் ஆர் கேட்டகரி. ஒரு கேட்டகரியில இருக்கக்கூடிய ஆர்கானிசம் பத்தி டோட்டல் ஃபுல்லா ஸ்டடி பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் மோனோகிராஃப். எக்ஸாம்பிள் ஸ்பீஷிஸ், ஸ்பீஷிஸை பத்தி டோட்டலா படிக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் மோனோகிராஃப். மேனுவல், மேனுவல்ன்றது ஒரு ஸ்பீஷிஸ் உடைய டோட்டல் இன்ஃபர்மேஷன். ஒரு புக் இருக்கு, அந்த புக்ல வந்து ஸ்பீஷிஸ் உடைய மொத்தம் ஒரு ஸ்பீஷிஸ் சிங்கிள் பர்டிகுலர் ஸ்பீஷிஸ் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பர்டிகுலர் ஸ்பீஷிஸ் உடைய டோட்டல் இன்ஃபர்மேஷன். ஸோ அதை மேனுவல்னு சொல்லுவாங்க. ஃப்ளோரா, ஃப்ளோரான்றது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய வெரைட்டி ஆஃப் பிளான்ட் ஸ்பீஷிஸை பற்றி தெரிஞ்சிக்கக்கூடியது ஃப்ளோரா.